நீங்க வந்து பழமொழி சொல்றதுலயும் விடுவிதைக்கு பதில் சொல்றதுலயும் பெரிய ஆளுன்னு சொல்லி இந்த பகுதியில சொல்லிக்கிட்டாங்க. சரி சொல்லுங்க. ஒருவே ஒரு கேள்வி வந்து கேக்குறோம்யா, கேளுங்கய்யா. அந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா சரிங்கய்யா, நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துறேன். சரிங்கய்யா. ஆனா தவறா நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க காசு தர வேணாம். சரிங்கய்யா. சரி சரிங்கய்யா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அவன் யார்? தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் தட்டையால் அடிப்பானா? ஆமையா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் தட்டையால் அடிப்பான். கட்டையால் அடிக்கிறான். அதாவது வந்து இந்த சொல்கிறேன், நல்லா யோசிங்க. பயிர் தட்டப்பயிறு, தட்டப்பயிறை நீ வந்து தட்டி பயிர் எடுக்க போகிற, அதை வந்து தட்டினா அது வந்து அந்த இது வந்து அந்த பயிர் வந்து வெளியே வரும். அது தடுமாறிடுச்சுன்னா அது வந்து உன் காலில் விழுகும். அதுதான் கணக்கு. இது எப்படி ஒத்துக்கிற முடியும்? இல்லை நெத்து, அதாவது தட்டை நெத்து. இது வந்து நான் வந்து இதுக்கு பதில் சரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டியா ரைட்டியா? நான் தப்பு சொல்ல, அதாவது இவர் சொல்கிறது எப்படி இருக்கு? ரைட்டா தப்பா? அதான் முடிச்சிருக்கோம். இல்லை இது வந்து இவர் சொல்கிற கருத்து வந்து சரியாக வரல. சரி வரல. ரைட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரைட்டு. வரல. நீங்கள் வரல? வரல. நீங்கள் இல்லை. நீங்கள் வரல? வரல. நீங்கள் வரலண்ணா? நீங்கள் சொன்னது யாருக்குமே வந்து புரியலை. சரிப்பா. சரி இல்லையா? சரி அதை விட்டுருங்க. சரி ரைட்டு. பன்றிக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி உட்கார்ந்தால் வென்றிடலாம் குலத்துங்கனை. அப்படியா? ரைட்டு. நீ சொல்லப்போ வாங்கறத சொல்லு, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். அதாவது இப்ப வந்து ரெண்டு கேள்விகள் கேட்டோம். ரைட்டு. ரெண்டு கேள்விகள் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு. முதல் இதுக்கு பதில் சொல்லு. ஆன்சர் என்னங்கறது நான் தெரிஞ்சு நிக்கணும்ல. இல்ல அது இருக்கட்டும், அதுக்கு ஆன்சர் கொடு. அதுக்கு ஆன்சர்லாம் முதல் இதுக்கு பதில் சொல்லு, ரெண்டாவது இதுக்கு பதில் சொல்லு. என்ன என்னுடைய இதுக்கு நான் சொல்லிட்டேன். ரைட்டா? எப்படி விட்டுக்கிட்டு? 23 புலிகேசி. எப்படி? 23 புலிகேசி. சரி சொல்லு. அப்படின்னு ஒரு படம். சரி. அதுல வடிவேல் வந்து இந்த இதை சொல்லியிருக்காரு. ரைட்டு. வடிவேல் சொல்லியிருக்காரு. ஆமா. அதை வந்து நம்ம கேட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் கூடிய சீக்கிரம். தேவையில்லாம பேசுறதுயா? ஆனா வடிவேல் சொல்ல, வடிவேல் என்ன உங்க அப்பா வீட்டுக்கு கீரையா? இல்ல கேக்குறேன் தம்பி, எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். நான் உங்களை வையல, உங்களை கம்படுத்த அடிக்கலை. சரி சரி சொல்லுங்க. அது நீ இதுக்கு ஆன்சர் நீ சரியான விலை இல்ல, இது சரியான ஆன்சர் வரணும். இதுக்கு போட்டேன் பதில் சொல்லலையே. அனுப்பட்டோம், எடுத்து அனுப்பட்டோம். இந்த பொம்மாவட்ட கரையில இப்படி பேசினாங்க அப்படி என்ன போகட்டும். என்ன சும்மா தேவையில்லாம பேசுறா? நான் இது ஆன்சர் நான் ஒத்துக்க முடியுமா? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அதான் காண மயிலாட கண்டிருந்த வாங்கோலி தானும் அதுவாக பாவித்து பொல்லாச்சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கட்ட கவிட. தெரியுது, மயிலாடுறதுக்கு வாங்கோலி ஆடுறதுக்கு வித்தியாசம் தெரியாதா? வாங்கோலி நித்தம் ஆடத்தண்ட செய்தா? வாங்கோலி அதான் ஆடத்தண்ட செய்தான் பேசுறா? தேவையில்லாம பேசுறா? என்ன ஆன்சர் நீ சொல்ற? நான் ஒத்துக்க முடியாதா? சரி தம்பி, மைக்கை கொடுத்துருவாங்க. மைக்கை கொடுத்துருவாங்க. என்ன வடிவேல் சொன்ன கதை கேட்டா பதில் சொல்ல போறீங்க?